ஏற்கனவே கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. நான் சினிமா தியேட்டர்ல போய் தான் படம் பார்த்துருந்தேன். போன வருஷம் வரைக்கும் டிக்கெட் விலைலாம் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பார்க்கிங் கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது. ரெண்டாவது ஸ்நாக்ஸ் விலையும் அதிகமாக இருக்கு, ஒரு தண்ணி பாட்டில் விலையும் அதிகமாக இருக்கு. அதனால தியேட்டருக்கே போக கிடையாது. இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆன்லைன்லேயே படத்தை பார்த்துருது. இனிமேல் அவங்க விலை ஏற்றினாங்கன்னா தியேட்டர்லாம் இழுத்து மூடிட்டு தான் போகணும். இதுதான் உண்மை. டிக்கெட் ரேட்டு ஏற்றினா யாருமே படத்துக்கு போக மாட்டாங்க ப்ரோ. எல்லாமே ஒரு வாரம் மற்ற நாள் வெயிட் பண்ணி டெலகிராமு ஓடிபி அந்த அதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. இது ஒரு நார்மலாக 150-200 அந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸும் போகலாம், எல்லாருமே போகலாம், ஃபேமிலியோடவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடவும் போய் என்ஜாய் பண்ணலாம், ஒன்றுக்கு ரெண்டு டைம் கூட என்ஜாய் பண்ணலாம். இதுவே ரேட்டு கூட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது ப்ரோ. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி மொபைல்லே விட்டுருவாங்க, அதுலேயே நாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி எப்பயும் போல நார்மலாக 150 நார்மல் ரேட்டுக்கே விற்றா போதும். அதேமாதிரி படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு ரேட்டு, ஒரு 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் ஒரு ரேட்டு, அது கொஞ்சம் இதாக தான் ப்ரோ இருக்குது. ஆனால் இந்த சினிமா அசோசியேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் விலை உயர்த்தணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுகிட்ட. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணக்காரங்க பார்ப்பாங்க, அதுவும் இளைஞர்கள் நிறைய பார்ப்பாங்க, பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆமாம், 450 ரூபா டிக்கெட்டுன்றாங்க, 250 ரூபா டிக்கெட்டுன்றாங்க, 180 ரூபா டிக்கெட்டுன்றாங்க. அவங்களாம் யார் பார்க்குறோம்? வசதி உள்ளவங்க தான் பார்க்க முடியும். இளைஞருங்க அந்த காதல் லவ் போதையில் எது ஒன்றாலும் கொடுத்து பார்ப்பாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பாஸ்போர்ட் சாப்பிட்ற மாதிரி இப்போ சினிமான்றது. இப்போ நான் வந்து விஜய் ஃபேன் ப்ரோ, தீவிர விஜய் ஃபேனு. இப்போ வந்து எனக்கு வந்து விஜய் படம் இப்போது இந்த ஃபஸ்ட் ஷோவே நான் போயிட்டு ஃபஸ்ட்டில் பார்ப்பேன். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு அதை ஏற்றினான்னா இம்பார்ட்டன் சொல்ல முடியாது. வசதி நிறைய இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இல்லாதவங்க வந்து செகண்ட் ஷோ அப்படி பார்ப்பாங்க. வந்து இருக்கிறத பொறுத்து தான் ப்ரோ, இல்லாமல் அது இப்போதைக்கு நாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படி தான் சொல்ல முடியும். இது இப்போதைக்கு அது ஏற்றுறாங்கன்னாக்கா அது தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லலாம், இருக்கிறதே போதுன்னு சொல்லலாம். என்னோட கருத்து அதான், பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போதைக்கு தேவையில்லாத நான் போய் பார்ப்பேன், ஆனால் இளைய தளபதி நான் ஃபேனு. இதான் ப்ரோ, இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இழுக்கப்பட்டவங்க எவ்வளவு காசாக இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. இல்லாத நடுத்தரவாதியும் சிறுதளவாதியும் கூலி வேலைக்காரனும் அதை போய் பார்க்க முடியாது. எப்பயும் போல டிக்கெட்டை கொஞ்சம் குறைச்சா கூட அவன் ரொம்ப நிம்மதியா இருப்பான். இந்த நேரத்துல வந்து உயர்த்தினா அது வந்து மேம்பட்டம் பார்க்கும்போது தவிர கீழே அடிபாரம் பார்க்காது. அதுதான் சினிமாவுடைய கருத்து. ஆல்ரெடி ஏற்கனவே ரேட்டு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான். அந்த மாலெலாம் போனா 210 நினைக்கிறேன், 210 ரூபா டிக்கெட் ரேட்டு, அதுவே ஜாஸ்தி தான் ஆல்ரெடி. இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகினாங்கன்னா இன்னும் அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா தேட்டருமே கொஞ்சம் கொஞ்சம் காலியாக தான் இருக்கு. இப்போ இன்னும் அவ்வளோதான் இருக்கு. அப்புறம் நம்ம இப்போ தான் நிறைய இந்த ஓடிடியில் தான் அதில் பார்த்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஏற்கனவே சினிமா டிக்கெட் விலை உயர்ந்ததாக இருக்குது. இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இல்லாதவங்க நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் எப்படி போய் டிக்கெட் வாங்கி பார்ப்போம்? நீங்கள் அது வந்து அதுமாரி ஏற்றக்கூடாது. மக்கள் இல்லாதவங்க பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் விற்கணும். ஏற்கனவே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. நான் சினிமா தியேட்டரில் போய் தான் படம் பார்த்துருந்தேன். போன வருஷம் வரைக்கும் டிக்கெட் விலைலாம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்க்கிங் கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது. ரெண்டாவது ஸ்நாக்ஸ் விலையும் அதிகமாக இருக்குது, ஒரு தண்ணி பாட்டில் விலையும் அதிகமாக இருக்குது. அதனால தியேட்டருக்கே போக கிடையாது. இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆன்லைன்லேயே படத்தை பார்த்துருது. இனிமேல் அவங்க விலை ஏற்றினாங்கன்னா தியேட்டர்லாம் இழுத்து மூடிட்டு தான் போகணும். இதுதான் உண்மை. டிக்கெட் ரேட்டு ஏற்றினா யாருமே படத்துக்கு போக மாட்டாங்க ப்ரோ. எல்லாமே ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி டெலகிராமு ஓடிபி அந்த அதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. இது ஒரு நார்மலாக 150-200 அந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸும் போகலாம், எல்லாருமே போகலாம், ஃபேமிலியோடவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடவும் போய் என்ஜாய் பண்ணலாம், ஒன்றுக்கு ரெண்டு டைம் கூட என்ஜாய் பண்ணலாம். இதுவே ரேட்டு கூட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது ப்ரோ. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி மொபைல்லே விட்டுருவாங்க, அதிலே நாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி எப்பயும் போல நார்மலாக 150 நார்மல் ரேட்டுக்கே விற்றா போதும். அதேமாதிரி படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு ரேட்டு, ஒரு 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் ஒரு ரேட்டு, அது கொஞ்சம் இதாக தான் ப்ரோ இருக்குது. இது வந்து எந்தெந்த மக்களுக்குன்னு அடித்தட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பாக இருக்கும். ஏற்கனவே சினிமா தேட்டருக்குள்ளே போக முடியாத அளவு பெரிய பெரிய அளவு வசதியாக வச்சுருக்காங்க எல்லா சினிமா தேட்டர்ஸும். ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போகணுன்னாலே இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஃபேமிலியை வந்து போகணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபா இல்லை 3000 ரூபாவோ இப்போ தேவைப்படுது ஒரு படம் பார்க்கணுன்னா. ஏன்னா உள்ளாக்க போனால் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி, சினிமா டிக்கெட்டும் ரேட்டு ஜாஸ்தி, 200 ரூபா அந்த மாதிரி ஆயிடுது. அது எல்லா மக்களுக்கும் கஷ்டம்தான். அது மீறி தான் பார்க்குறாங்க. இவங்க சினிமா டிக்கெட்டை ஏற்றுறதுக்கு பதிலாக நடிகர்களுடைய சம்பளத்தை குறைச்சா நல்லாயிருக்கும். எல்லா சினிமா அசோசியேஷனும் சொல்லணும் நடிகருடைய சம்பளத்தை குறைங்க அப்படின்ட்டு. அது குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் கேட்குறதுனால தானே இவங்க கொடுக்குறாங்க. இவங்க குறைக்க இவங்கள விட்டுட்டு வேற இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கருத்து சொல்லுங்கள். படத்தை வந்து கருத்து சொல்கிறக்கூடிய சுதந்திரத்தமாக உருவாக்குனா நல்லாயிருக்கும். பணமாக பார்க்கக்கூடிய சுதந்திரத்தை விட்டுருங்க தயவு செஞ்சு. எல்லா ப்ரொடியூசருக்கும் எல்லாத்துக்கும் இது நான் கேட்டுக்கிறேன். நடிகருக்கு படம் வந்தால் இப்போ பெரியவங்களோ
ஒரு 40 வயசாலோ 30 வயசாலோ போய் பால் ஊத்த போறதில்ல, அபிஷேகம் பண்ண போறதில்ல, போய் குடும்பத்தோட இட்டு போறதில்ல. எல்லாமே உங்களை மாதிரி இளைஞர்கள் முஞ்சி போனால் ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு வர உள்ளவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கும், அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இப்போது அதுதான் ப்ரோ, இருக்கிறவங்க பொறுத்து தான் ப்ரோ. இப்போ வந்து கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, நார்மல் ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லைங்களா. அதனால் வந்து இது வந்து இது இப்போதைக்கு இது தேவையில்லாத ஒன்று விஷயம்னு சொல்லலாம். சினிமாவுக்காக இருக்கிறத ஒன்றும் குறைக்கலாமே கண்டி அதிகமாக ஏற்றது ரொம்ப தப்பு ப்ரோ. எல்லாமே வசதியாக இல்லை நாட்டில் இருக்கிறவங்க, எல்லாமே ஏழ்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி பண்ணது இது கொஞ்சம் ரொம்ப இதுவானது தான். இது பெரிய நடிகர் இன்னைக்கு விஜய் இருக்காரு, ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு, இப்படிலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் தான் அந்த ரசிகம் தான் அவங்களுக்கு. அதை விட இப்போ தளபதிக்கு தான் ரசிகனாக இருக்கான். அப்படிங்கும் பொழுது தளபதி படம் வந்தால் கூட அந்த அளவுக்கு ஏற்றுனாக்கா தளபதி படத்தில் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து, அதாவது குறு சிறு தொழிலாளிகள் எதுவும் பண்ண முடியாது. ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போஸ்டர் தான் பார்க்க முடியும். இல்லை எல்லாமே காம ரேட்டு கம்மி பண்ணால் ஓகே ஜனங்க வருவாங்க. இல்லைன்னா இப்போ தான் நிறைய இந்த ஆப்ஸர் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, எல்லாம் ஓடிடியிலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாதவங்களும் வந்து எல்லாமே வந்து எல்லாமே ஏசியில் தான் இருக்கணும். அதனால் அது இருக்கிறவங்க ஏசியில் போவாங்க, இல்லாதவங்க இதில் போய் பார்ப்பாங்க, வேர்த்து கொட்டின படம் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், எல்லா மனிதனும் சமமாக பார்க்கணும். அதுதான் வேணும், இந்த அரசாங்கம் தான் பண்ணணும். அது கெட்டது இருந்தாலும் அவங்க படம் வரும்போது திருட்டு விசீடில் விட்டுறாங்க. அந்த திருட்டு விசீடை ஒழிச்சா இவங்க அந்த இப்போ இந்த மாதிரி ஏற்ற மாட்டாங்க. அது தமிழ்நாடு அரசு இது பண்ணும், திருட்டு விசீடியாக ஒழிக்கணும். தியேட்டர் ஊழியர் அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம், சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. தியேட்டரில் வேலை செய்கிறவங்க டெக்னீஷியன் இவங்களுக்குலாம் கொஞ்சம் நஷ்டமாகும், அவ்வளோதான். டிக்கெட் ஏற்றுறதுனால தியேட்டருக்காரர் தான் நஷ்டம், யாரும் வரமாட்டாங்க. தியேட்டர் அப்படியே தான் இருக்கும், வரமாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. ஒரு ஃபேமிலி போய் படம் பார்க்கலாம் 2000 ரூபாய் வைக்கணும். இப்போலாம் முன்னெல்லாம் நாங்கள் பார்க்குற காலத்துலலாம் டிக்கெட் விலை கம்மி, இப்போலாம் வந்து டிக்கெட் விலைலாம் ரொம்ப அதிகம். ஒரு டிக்கெட் விலை மேக்ஸிமம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போனீங்கன்னா 290 ரூபாய் 300 ரூபாய் டிக்கெட்டு. அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. அதெல்லாம் எந்த தியேட்டர் போனாலுமே சாதா தியேட்டர் மாதிரி இல்லையே, எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தானே இருக்குது. இப்போ சாதாரண அன்ஏசி நான் ஏசி தியேட்டர் இங்கே கிடையாது, எல்லாமே ஏசி தியேட்டராக தானே இருக்குது. அவங்களோட விலைவாசிகளும் அவங்களையும் நம்ம பார்க்கணும், ஏன்னா டேக்ஸ் பே ஜாஸ்தி எல்லாமே இருக்குது, அவங்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இவங்க இது குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் விலைவாசிகள் குறையும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கம்மியாகும். இப்போ 10 கோடி ரூபா பட்ஜெட், 100 கோடி 150 கோடி 200 கோடின்றாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாச்சுன்னா படம் ஈஸியாக இன்னும் நிறையா படங்கள் வெளியே வரும், வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறையா சினிமா தேட்டர்ஸ் உருவாகும். அப்போ இன்னும் இந்த மாதிரி விலைவாசிகள் கம்மியாக தான் செய்யும். அதுதான் நான் இப்போ ஒரு குவார்ட்ரு வந்து குடிக்கிறார வந்து 500 ரூபானாலும் சரி 1000 ரூபானாலும் அவன் வாங்கி தான் சாப்பிடுவான், அதை பற்றி மற்ற பற்றி கவலைப்பட மாட்டான். அதேமாரி இளைஞர்களுக்கு நீ 1000 ரூபா டிக்கெட்டுனாலும் ஒரு பாப்கார்ன் 500 ரூபானாலும் ஒரு லவ்வர் ரைட்டுன்னு போகும்போது ஒரு நண்பர் ரைட்டு போகும்போது வாங்கி சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் தியேட்டருக்காரங்க பாதி மறைப்பாங்க, இதில் எல்லாத்துலேயும் மறைப்பாங்க, அதெல்லாம் லாபம் அவங்களுக்கு. அது அந்த நான் ஏசி தியேட்டர்ன்றது சென்னையில் கிடையாது, வில்லேஜில் தானே இருக்காது, அது நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச முடியும். சென்னையில் வந்து நான் முழுக்க முழுக்க நிறைய படம் சினிமாவில் தான் போய் பார்ப்பேன். இப்போ இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் பார்க்குறேன், டிவிலேயே பார்த்துட்டு ஒரு வாரம் 2 வாரம் மேக்ஸிமம். இப்போ அதையும் கெடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க அவங்க, வேறு ஒன்றும் கிடையாது. டிக்கெட் விலை ஏற்றினாங்கன்னா அதையும் கெடுத்துப்பாங்க. விஐபி ஏசி அதுக்கு தனி ரேட்டு, அவங்க பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, அதுக்கு ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட காசு இருக்குது. இதுவே ஒரு நார்மல் செகண்ட் கிளாஸ்னால் நாங்கள் போய் பார்க்கலாம், மிடில் கிளாஸ் எல்லாருமே போய் பார்க்குற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் அந்த மிடில் கிளாஸ் விஐபிக்கு ரேட்டு கூட்டுறது அது அவங்களுடைய பர்சனல், அது அவங்க கம்பெனியோடது. அது மிடில் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்றது ரேட்டு கூட்டுறது எங்களுக்கு ஒப்பீனியன் இல்லை ப்ரோ.